கத்துடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளில் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லி நான் அந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆண்டுடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் ரூத்துவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ரூத் என்கிறதான ஒரு ஸ்திரீ அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ரூத் சொல்லுகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளையே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரூத் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மகள் ஆண்டவரை அறியாத ஒரு இருந்தாலும் ஆண்டவரை பற்றி அறிந்த சில காரியங்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய மாமியார் ஆகிய நகோமியை பின்பற்றி கொண்டு வந்தாலும் அவள் சில வார்த்தைகளை அவள் எல்லாம் இழந்தபோது ரொம்ப சரியாய் பேசுகிறாள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்களையும் சில இழப்புகளையும் சந்திக்கும் போது மிக ஞானமாய் சரியாய் நாம் பேசுவோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ரூத்துவின் வாழ்க்கையை தலை தூக்கி ஆசிர்வதித்தது போல நம்மையும் இயேசு ஆசிர்வதிக்க நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் பாருங்கள் அங்கே ரூத்து தன்னுடைய கணவனை எழுந்தால் மாமனார் எழுந்தால் சொந்த பந்தங்களை இழக்கும்படியான சூழ்நிலைகள் வருகிறது தான் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்கிறதான ஒரு வாழ்க்கை வாழாமல் அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் முடிவு எடுக்கிறாள் பாருங்கள் இயேசுவை சார்ந்து அவள் வாழ்கிற அந்த நகமையை பார்த்து சில காரியங்களை குறிப்பிடுகிறாள் இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுப்போம் சில தீர்மானங்களை எடுப்போம் என்னவென்று சொன்னால் இந்த தெய்வத்தோடு கூட இருக்கிற நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட இருக்கிற நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம் நம்ம ஆண்டவரை நம்பிட்டோம் ஆண்டோடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் இதையெல்லாம் நன்மைகளாய் செய்ய போகிறாருங்கிற விசுவாசத்துக்குள்ளே வந்துவிட்டோம் வந்துவிட்ட பிறகு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உடனே நடக்காது சில வாழ்க்கை சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நிறைவேறாது உடனே சோர்ந்து போய் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது ஜபத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது ஆண்டுடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது அதை தான் ரூத்து சொல்லுகிறாள் உம்மை விட்டு பின் நான் போவதை குறித்து நீர் என்னோடு கூட பேச வேண்டாம் திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ ஆண்டுடைய வழியில் ஆண்டுடைய வார்த்தையில் ஆண்டுடைய சித்தத்தில் ஆண்டுடைய செயல்களில் ஆண்டுடைய கிரியையில் நம்முடைய வாழ்க்கையும் அதனோடு கூட சேர்ந்து இருக்குமானால் அவள் சொல்கிற பாருங்கள் அந்த நகோமி அவருடைய மாமியாரை பார்த்து நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இது தாங்க அவள் யாரை நம்பி வந்தாலோ இல்லையோ தெரியாது நகோமி ஆராதிக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி வந்திருக்கிறாள் அதனால தான் ரூத்துவின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் பணி ரெண்டாவது வசனத்தில் சொல்லுது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தருக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்போ இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இவள் வந்தபடினால்தான் வேதம் சொல்லுகிறது இவள் மனுஷனை நம்பி வரல தன் மாமியாரை நம்பி வரல மாமியாருடைய தேசத்தை நம்பி வரல இவளுடைய நம்பிக்கையெல்லாம் மாமியார் பற்றி கொண்டிருந்த நகோமி பற்றி கொண்டிருந்த இஸ்ரேவேலின் தேவன் மேல் நம்பிக்கை இருந்ததுனால தான் இந்த உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த தெய்வத்தை நாங்களும் என்றைக்கு இந்த தேவன் எங்களுடைய தேவன் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ எங்கள் வாழ்க்கையில் தீராத ஒரு ஊனத்தின் சாபம் இருந்தது எங்கள் குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாய் ஊனமாய் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் அதிகமாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு உட்காந்து பேசி நான் ஊனம் இல்லாமல் நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு நல்ல ரெண்டு கால்களோடு நிற்கிறேன் ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு உட்காந்து உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது ஆண்டுடைய குருவை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் பிறந்த அந்த நாள் முதல் கொண்டு எங்கள் குடும்பத்திலிருந்தே இந்த ஊனமாய் பிறக்கிற சாபத்தை கத்த உடைத்தான் எங்கள் சின்ன தாத்தா ரெண்டு கால்களும் ஊனமாய் பிறப்பார் எங்களுடைய சித்தப்பா ரெண்டு கால்களும் ஊனமாய் பிறந்தார் எனக்கு முன் பிறந்த என் தகப்பனாருக்கு மூத்த பிள்ளைகளாக ரெண்டு ஆண் பிள்ளைகளும் ஊனமாய் பிறந்தார்கள் இப்படி ஊனமாய் பிறந்த காரணம் என்ன அப்படின்னா உண்மையான தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை உண்மையான தெய்வத்தை தெரிந்து கொள்ளவில்லை காரணம் அப்படி தெரிந்து தான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஊனத்தின் சாபத்திலிருந்து எப்படி வெளியே வருது என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் எனக்கு அருமையான தெய்வண்டிய பிள்ளைகளை என்னுடைய மூத்த ஊனமான சகோதரன் சபைக்குள்ளே போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மூழ்க ஞானஸ்தானம் எடுத்து கர்த்துடைய விசுவாச கட்டளைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து பயந்து நடந்து வாழ ஆரம்பித்த பிறகு அவருக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் பிறந்த நான் நல்ல கால்களோடு பிறக்க கத்தர் எனக்கு உதவி செய்தார் ஏன்னா இந்த தேவன் என் சாபத்தை உடைக்கிற தேவன் இந்த தேவத்தை என் தெய்வமாய் நான் ஏற்றுக்கொண்டால் இந்த தேவன் எனக்கு இருப்பாரானால் இந்த தேவன் இந்த தேவன் என்று சொல்லுகிறனே இந்த இயேசுதான் அந்த தெய்வம் இந்த இயேசு தெய்வம் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டதால் என் பிள்ளைகளும் இன்றைக்கு நல்ல கால்களோடு இருக்கிறார்கள் பரம்பரை பரம்பரையாய் ஊனத்தின் சாபத்தை சுமந்து கொண்டு வந்த எங்களுடைய குடும்பம் ஊனத்தின் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றது விடுதலையாகி ஏன்னா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து நமக்காக சாபமாகி ரூத்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டா என் வாழ்க்கையில் நான் கணவனை எழுந்தது என் மாமனார் எழுந்தது இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாபம் இந்த சாபத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த தேவனை என் தெய்வனாய் நான் ஏற்றுக்கொள்ளணும் இந்த தெய்வத்தை என் தெய்வமாய் நான் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் மாத்திரமே இந்த தேவன் எனக்கு சொந்தமானவராய் மாறி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் உடைத்து சிலுவில அவர் சிந்தப்பட்ட ரத்தம் எல்லா சாபத்தையும் நீக்கி போட வல்லமு உள்ளதாக இருக்கிறது ஆகவே இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தேவன் இந்த இயேசுவானவர் உங்கள் தெய்வமாக இருப்பாரானால் இன்றைக்கும் உங்களுக்கு இந்த உலகத்துல கொடுக்க முடியாத ஒரு உங்களுக்கு கிடைக்காத ஒரு சமாதானத்தை நிம்மதி சந்தோஷத்தை எல்லாவற்றையும் இந்த தெய்வம் இயேசு உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஆகவே தான் நான் சொல்லுவேன் உங்கள் சாபத்திலேருந்து விடுதலை வேண்டுமா உங்கள் போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டுமா வெகு நாட்களாய் பரம்பரை பரம்பரையாய் காலங்காலமாய் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில சாப போராட்டத்திலிருந்து உங்களுக்கு முடிவு உண்டாக வேணுமா ஒரே ஒரு முடிவு தான் இயேசுதான் ஒரே ஒரு முடிவு அந்த இயேசு என்கிற தெய்வத்தை அந்த இயேசுவாகிய கர்த்தராகிய இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் என்கிற அந்த இயேசுவை ரூத்து ஏற்றுக்கொண்டபடியினாலே அவள் வாழ்க்கையில் அவளுடைய வாழ்க்கை மறுபடியுமாய் துளிர்த்து விடப்பட்டது எங்கே அவளுடைய வாழ்க்கை முடிந்ததோ அங்கேயே மீண்டும் அவள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார் மீண்டுமாய் அவளுடைய சந்ததியிலிருந்து அவள் விதவை அவளுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொன்ன அவள் சந்ததியிலிருந்தே இயேசு பிறந்தார் ஆகவே உங்களுக்கும் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன் உங்கள் சாபங்களை மாற்ற உங்கள் போராட்டங்களை மாற்ற உங்கள் துக்கத்தை சந்தோஷமே மாற்ற இயேசு என்கிற தெய்வத்தை நீங்கள் பற்றி கொண்டு இந்த தேவன் என்னுடைய தெய்வன் என்று அறிக்கையிட்டு பாருங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் அந்த தெய்வத்தின்படி வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் நம் ஜபிக்கலாம் இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் ரூத்துவின் வாழ்க்கையில் இந்த தேவன் எப்படி நன்மைகளை செய்து முடிந்து போன அந்த வாழ்க்கையை மீண்டும் துவக்கி இந்த தேவன்தான் என் தேவன் என்று சொல்லும்போது துவக்கினாரோ அப்படியே உங்கள் தேவனும் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜம்பிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் கடந்த நாளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வது என்பதை அறியாமல் திகைத்து நின்ற போதெல்லாம் இன்றைக்கும் இந்த வார்த்தையை தந்து உடைய பிள்ளைகளை தேற்றுகிறேன் விசேஷமாய் நான் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எந்த விதமான சாபக்கட்டின் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பின்தொடர்ந்து வாழ்க்கையில் தலை தூக்க முடியாமல் இருந்தாலும் ரூத்துவின் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்தது போலவே இவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்யும்படி இந்த தேவன் என் தேவன் இந்த தேவன் உண்மையுள்ள தேவன் என்னை ரட்சிக்கிற தேவன் என்னை உயர்த்துகிற தேவன் என்பதை யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நீர் ஒரு அற்புதங்களை செய்யும் ஒரு அதிசயங்களை செய்யும் உடைய தலைகளை உயர்த்தி மகிழ பண்ணும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே ஆமை